அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக்னு தமிழ் வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் தன்வி, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிஸ்ட்ரி டைம்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். அது என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். எஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரஷ்யா உக்ரைன் வார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் என்ன தான் நடக்குது, இந்த வார் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எங்கே ஆரம்பிச்சிச்சு, ஏன் ரஷ்யா வந்து உக்ரைனை இன்வைட் பண்ண நினைக்கிறாங்க, அதான் பார்க்க போகிறோம். உக்ரைன் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க. நேட்டோன்னா என்னென்னா, பெரிய நாடுகள் லைக் ஜெர்மனி, யுஎஸ்ஏ, அவங்க எல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் நேட்டோ. அது என்ன பண்ணுன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்காங்க, இல்லை யாராச்சும் அவங்கள தாக்குனாங்களா, அவங்க எல்லா கண்ட்ரிஸும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இதை உக்ரைன் ஞாபகம் வச்சுட்டு ரஷ்யா வந்து திடீர்னு உக்ரைன் தாக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி நேட்டோவில் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு இது பிடிக்கல. ஏன்னா ரஷ்யாவுக்கும் நேட்டோக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருந்துருக்கு. வேர்ல்டு வார் பகையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ரஷ்யா வந்து உக்ரைனை நேட்டோவில் ஜாயின் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜாயின் பண்ண வேணாம்னு சொல்லியும் உக்ரைன் நாங்கள் ஜாயின் பண்ணி தான் தீருவோன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் வந்துச்சு. ரஷ்யா ஃபஸ்ட்டே உக்ரைனை வார்ன் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்கள் எங்கள் கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, நாங்கள் அடித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணாங்க. ஆனால் உக்ரைன் பின்னாடி யுஎஸ்ஏவும் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இருந்ததுனால பார்த்துக்கலாம், யார் ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலான்னு நினச்சாங்க. அதனால தான் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட பிரசிடெண்ட் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் புட்டின் கூட பேசணும், அவங்க கூட எந்த வாரியாக பேசினாலும் பரவாயில்ல, ட்ரோ வீடியோ காலும் பரவாயில்ல, நேர்லேயும் பரவாயில்ல, நாங்கள் புட்டின் கூட பேசி ஆகணும்னு அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் தான், ஐ மீன் கொஞ்ச காலம் வரைக்கும் தான் யுஎஸ்ஏ எல்லாம் உக்ரைனுக்கு கொடுக்க முடியும் வெப்பன்ஸை, அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அதனால் உக்ரைன் பயந்துட்டாங்க. சர்ப்ரைஸ்லி இந்த வார் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா. ரஷ்யா எல்லாரையும் கொல்ல மாட்டாங்க, ஆனால் உக்ரைனை பாதி நாட்டை பிரிச்சுட்டு போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எப்படி பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை பங்களாதேஷ் பாகிஸ்தான் அந்த மாதிரி பிரித்தாங்களோ, அதே மாதிரி உக்ரைனை இன்னும் செவரல் கண்ட்ரீஸாக பிரிக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், ஓகே தன்வி, இப்போ இந்தியா யார் பக்கம்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் ஆஃப் த வார் இந்தியா வந்து சைலண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆக இந்தியா வந்து ரஷ்யா பக்கத்தில் இருக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு 1971 எமர்ஜென்சி பீரியடில் சைனா, யுஎஸ்ஏ, பாகிஸ்தான் மூணு கண்ட்ரீஸும் இந்தியாவை அட்டாக் பண்ண வந்தாங்க. அப்போ ரஷ்யா சொன்னாங்க, யாராச்சும் இந்தியாவை அட்டாக் பண்ணிங்கன்னா அவங்கள நாங்கள் செவரலாக அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சைனா, யுஎஸ்ஏ, பாகிஸ்தான் மூன்று கண்ட்ரியும் பயந்துட்டு பின்னாடி போனாங்க. இப்போ இந்தியா இன்னும் இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரஷ்யா. இதனால் இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கா பிரசிடெண்ட் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவில் நாங்கள் நிறையா ஆப்பை பேன் பண்ணிட்டோம், ரஷ்யாவுக்கு யாராச்சும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்ட்ரீஸ்லேயும் எங்கள் ஆப்பை பேன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இதனால் இன் ஃப்யூச்சர்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆப் எல்லாம் பேன் பண்ணப்படலாம். அதனால் இதுக்கோ அவேராகவே இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், லவ் யூ ஸோ மச் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.